Hello friends, this is எங்க வீட்ல உள்ள fish tank. இது வந்து நான் ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். அதனால இதுல வந்து ஒரு கூரை வைக்கலாம்னு பார்க்கறேன். انا அதுக்கு இடம் பத்தல. அதனால இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு கூரை வச்சி அதுல லைட் செட் பண்ண போறோம். இந்த fish tank பண்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப செலவுனும் ஆகல. Just a fish மட்டும் வாங்கி போட்டுருக்கேன். ஒரு filter வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நம்ம சிம்பிளா எப்படி கூரை செய்யணும் பாப்போம். நம்ம இப்போ எடுக்க போறது என்னன்னா, இது ஒரு acrylic sheet, white color acrylic sheet. இத வந்து நம்ம கரெக்ட்டா வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளவு லெந்த் வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம வெட்டி எடுத்து வச்சிட்டா போதும். இத வாங்க நம்ம எப்படி செய்யணும் பாப்போம். இதை செய்யிறதுக்கு நமக்கு அந்த தேவையான அளவு நீங்க வந்து மெஷர் பண்ண அளவுக்கு நீங்க இத கட் பண்ணி எடுத்துங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இத கட் பண்றதுக்கு ஒரு நைஃப் தேவை. நல்ல ஷார்பா இருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாண்டிங் பேஸ்ட் ஃப்ளை பாண்ட் யூஸ் பண்றேன். இப்போ நீங்க வந்து ஃபெவிக்கோ இல்லனா வந்து ஃப்ளெக்சி ஃப்ளெக்சோ ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு சிலிகான் டியூப் மாதிரி பட்ட ஒரு glue தான். இது நம்ம ஹீட் பண்ணி எங்க தேவையோ அங்க யூஸ் பண்ணிக்கலாம். அட்லாஸ்ட் நான் இதை வந்து ஒட்டி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒட்டி எவ்வளோ தேவையான அளவோ ஒட்டியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு நான் வந்து ஒரு லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ₹40 ஒரு ₹40 தான் இருக்கும். இந்த இது வந்து அதோடய கொஞ்சம் பிரைட் கம்மியாக இருக்கும், ஒரு ₹10 தான் இருக்கும். அதை வந்து சீரியஸாக நான் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு ஃபீமேல் அடாப்டர் கொடுத்துருக்கேன். இது நம்ம கரண்ட் சப்ளை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. யா பர்ஃபெக்ட்லி ஃபிட் ஆகிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எனக்கு தேவை. அதனால் அவ்வளோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து ரூஃப் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரூஃப் டிசைன் செய்கிறதுக்கு ஒரு எடிட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டிக்கர் ஷேப்பில் நான் வந்து கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். இதை நம்ம இதில் கட் பண்ணி அப்படியே ஒட்டிட்டோன்னா அது ரூஃப் மாதிரி இருக்கும். இந்த ஷீட் ஒரு ₹25 தான் ஆகும். நம்ம எந்த ஒரு ஸ்டிக்கர் ஷாப்பில் போய் கேட்டாலும் தருவாங்க. இதை நம்ம அப்படியே ஒன்றுமே இல்லை, இது வந்து அப்படியே நம்ம இதை இலக்கி அப்படியே ஒட்டிக்கிட்டால் போதும். இதை நம்ம ஒட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபைனலி நான் இந்த கூரை ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சு. நான் பாருங்கள் சுற்றி கவர் பண்ணி அப்படியே ஒட்டியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு எல்இடி பல்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம எல்இடி பல்பு ஜஸ்ட் 12 வோல்ட்லேயே ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க கூரை அளவு ஃபிக்ஸ் ஆயிட்டு. இப்போ நம்ம இதுக்கு நம்ம சப்ளை கொடுத்து பார்ப்போம். இதுதான் அந்த பின்னு 12 வோல்ட் அடாப்டர். சப்ளை கொடுத்தாச்சு. நம்ம ஜஸ்ட் இதை ஆன் பண்ணி போ. கூரை நல்லா ஃபிட் ஆயிருக்கு.
லாஸ்ட் நம்ம கூரை ரெடி ஆயிடுச்சு. Okay, thank you friends, please subscribe my channel, thank you very much for watching this.